Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in the video, we will talk about the Bank Nifty movement in the video. Video was skipped. If you like this video, please like button and subscribe. Friends, in the channel description, Telegram link. We will post regular market updates. You can join in our Telegram group. If you support our channel, please press the join button and join the membership. Friends, இப்போ நாளையோட மூமென்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேத்தோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 47,012 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 47,256, ஹை பார்த்திங்கன்னா 47,259, லோ பார்த்திங்கன்னா 46,750. கடைசியாக பேங்க் நிஃப்டி முடிஞ்சது இன்றைக்கி பார்த்திங்கன்னா 46,834 பேங்க் நிஃப்டி முடிஞ்சது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 117 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்து பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழு வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ வந்து கிறிஸ்டல் கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன் என்ன கொடுத்துருந்தேன்னு தெரியாது. ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டன் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 47,260 கொடுத்துருந்தேன். இதை பிரேக் ஆகும்போது பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 47,500 லெவல் வரைக்கும் மேலே ஏறும்னு சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் சப்போர்ட்டுன்னு நான் கொடுத்தது பார்த்திங்கன்னா 46,440 கொடுத்துருந்தேன். பட் என்ன ஆச்சு, பேங்க் நிஃப்டி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஹை பார்த்திங்கன்னா 47,259.85. நம்ம என்ன ரெசிஸ்டன் ஒன்று கொடுத்துருந்தோம், எக்ஸாக்டாக 47,260. ஸோ எக்ஸாக்டாக அந்த லெவலை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து இறங்கினது தான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ தூரம் இறங்கியிருக்குன்னு பாருங்கள். சாரி, 46,800 வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. இந்த இடம் வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு, ஓகேங்களா? ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த ரெசிஸ்டண்ட்டை டச்சாக இறங்கும்போது இன்றைக்கி வந்து செகண்ட் கேண்டிலுக்கான சான்ஸே இல்லை. ஏன்னா சிங்கிள் கேண்டில்லே பார்த்தீங்கன்னா அதே கேண்டில் ஏறிட்டு அதே கேண்டிலில் இறங்கிச்சு. ஸோ உங்களுக்கான சிக்கனம் இன்கேஸ் நீங்கள் அதே கேண்டிலில் இறங்கும் போது எடுத்திருந்தீங்கன்னா உண்டு. ஏன்னா அதுக்கப்புறம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வே மட்டுமே தான் இருந்தது. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு இந்த 47,000 தாண்டவே இல்லை. இந்த இடத்துலே தான் சுற்றிக்கிட்டு இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லத்துலையும் இந்த இடத்துலையே தான் வந்து மார்க்கெட் வந்து சுற்றிக்கிட்டே இருந்தது டோட்டலாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சைட்வே மூமெண்ட் உங்களுக்கு, சாரி, உங்களுக்கான ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா இந்த இடம் தான், இந்த இடம் தான், இந்த இடத்துல செல்லு இல்லை புட்டு எடுத்திருந்தீங்கன்னா அழகாக பார்த்திங்கன்னா ஒரு 400 பாயிண்ட் மூமெண்ட் ஈஸி. 400ன்றது 460 பாயிண்ட் மூமெண்ட் வந்து ஈஸியாக கிடச்சிருக்கும், ஓகேங்களா? ஏதாவது எக்ஸாக்டாக 47,260 கிட்டத்தட்ட 46,800 வரைக்கும் இறங்குச்சு. ஸோ அந்த புல் பேக் நீங்கள் கரெக்டாக 260 எடுத்துருக்க முடியாது, 47,260. பட் 47,200 எடுத்திருந்தால் கூட கிட்டத்தட்ட மினிமம் வந்து 400, நம்ம அது வரைக்கும் போகணும் இறங்கானா ஒரு 200 பாயிண்ட் மூமெண்ட்டில் கூட நம்ம ஒரு சின்ன ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வந்திருக்கலாம். மோரோவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து பாசிட்டிவான மூவிங்கில் போயிட்டு இருந்தது. பட் அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நெகட்டிவ் மூமெண்ட் தான் காலில் இருந்துக்கிறது. அந்த மார்னிங் பொறுத்த கேப்பை பொறுத்தவரைக்கும் மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கீழே இறங்கிட்டே இருந்தது. அதாவது மேக்ஸிமம் அது போனதே பார்த்தீங்கன்னா இந்த 46,995 அந்த லெவல் வரைக்கும் தான் மேலே ஏறிச்சு. அதுக்கப்புறம் அது மேலே ஏறவே இல்லை. நான் நேற்றே கூட நம்ம வீடியோ கிளியராக பார்த்துருக்கோம்னு சொன்னால் நான் நேற்றே கூட சொல்லியிருந்தேன் பேங்க் நிஃப்டி ரெண்டு நாளில் கிட்டத்தட்ட 2,000-2,500 பாயிண்ட் வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தது, கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கான காரணம் கூட இதுவாக இருக்கலாம். ஏன்னா நிஃப்டி அந்த சைடு ஏறிக்கிட்டு இருக்கும் பட்சத்தில் பேங்க் நிஃப்டி இந்த சைடு இறங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம நேற்று கொடுத்துருந்த சப்போர்ட்டு பார்த்திங்கன்னா 46,440. பட் அந்த சப்போர்ட்டை நாளைக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கவும் இருக்குது, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது முடிஞ்சது, நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டோட்டலாக பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணவங்களுக்கு தெரியும் அந்த இனிஷியல் மூமெண்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு சைட்வே மூமெண்ட் தான். அதாவது 46,800 47,000 இந்த 200 பாயிண்ட் மூமெண்ட்லேயே தான் டோட்டலாக பார்த்திங்கன்னா அந்த மார்னிங் 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இந்த மூமெண்ட்டில் தான் முடிஞ்சது. ஸோ அதனால் நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது இந்த 47,000 தான் வந்து இனிஷியலாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அந்த 47,000 ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகும் பட்சத்தில் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்னையோட ஹையான 47,259.85, அதாவது நேற்று நம்ம வந்து ரெசிஸ்டன்ட் ஒன்னாக என்ன கொடுத்துருந்தோமோ அது வந்து நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ட் டூவாக ஆக்ட் ஆகும். அதாவது 47,260 செகண்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ நாளைக்கான டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா 7/12
23 நாளைக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 எதுக்காக நான் சொன்னேன்னா இன்றைக்கி அந்த 47,000 பிரேக்கே ஆகலை. ஸோ அதனால் நம்ம வந்து 47,000 வந்து நாளைக்கு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆனாலும் இன்னையோட ஹை தான் வந்து நம்மளுக்கு செகண்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும், அதாவது 47,260. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ரெசிஸ்டன்ட் 1 அண்ட் ரெசிஸ்டன்ட் 2. ஓகே, இப்போ ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்த்தாச்சு. சப்போர்ட் எப்படி இருக்கும்? சப்போர்ட்டை நம்ம எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேண்டியதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா மார்க்கெட்டு இன்னும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்து நிஃப்டி ஒரு டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு, பேங்க் நிஃப்டி ஒரு டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. ஸோ டோட்டலாக பேங்க் நிஃப்டி இன்னும் கீழே இறங்குறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நம்ம எளியராக சொன்னது தான் இந்த 46,440 வந்து இமீடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த இடம் வந்து நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகும் பட்சத்தில் எவ்வளோ தூரம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோட பாட்டம் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதாவது 46,150 லெவல் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இடம் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. ஸோ சப்போர்ட்டும் நம்ம நாளைக்கு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் 1 46,440 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் பேங்க் நிஃப்டி எவ்வளோ தூரம் கீழே பார்த்தீங்கன்னா 46,150, அதாவது இதிலேருந்து அனதர் 300 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் 440 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இப்போதைக்கு. இன்கேஸ் அதை பிரேக் ஆகாத வரைக்கும் பேங்க் நிஃப்டி ஒரு ரிவர்சல் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் அதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு அனதர் 300 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் 1 47,000 க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் 1 46,440 க்ரூஷியலாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் இந்த 440ன்ற ஏன்னா மார்க்கெட் இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. அது மாதிரி நடக்கும் பட்சத்தில் இந்த 46,440 வந்து ஒரு க்ரூஷியல் லெவலாக இருக்கும். ஸோ அந்த இடம் சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி என்னென்னா கீழே இறங்கும். இது வந்து கேப் டவுன் ஆகும் பட்சத்தில் சினேரியோ. இன்கேஸ் ஆன் தி அதர் சைடு வந்து கேப்பு பார்த்தீங்கன்னா 47,000 ஒரு க்ரூஷியல் பாயிண்ட். இன்றைக்கி எதுக்காக திருப்பி சொல்கிறேன்னா இன்றைக்கி டோட்டலாக இந்த இடம் திருப்பி வந்த இடத்த காட்டுறேன். இந்த இடம் வந்து பிரேக்கே ஆகவே இல்லை. ஸோ இந்த இடம் பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட நம்ம 47,000 அங்கேருந்து ஒரு 260 பாயிண்ட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா 46,834 முடிஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட 170 பாயிண்ட் கீழே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் 47,000 பிரேக் ஆச்சுன்னா பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பை ஆப்ஷன் ஏதாவது போங்க. அவ்வளோ வரைக்கும் நீங்கள் பார்த்து அந்த 47,000 சஸ்டெயின் ஆகலைன்னா அங்கேருந்து டிஃபால்ட்டாக செல்லோ புட்டோ நீங்கள் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நிஃப்டி ப்ரெடிக்ஷன் வீடியோவும் போட்டுவிட்டேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.